தரங்கில் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பிஜி ஃபார்மாவுக்கு வந்திருக்கோம். பிஜி ஃபார்மாவில் ஒரு அருமையான மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாருக்கும் பயன்படும். அது என்ன மருந்து, அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த பிஜி ஃபார்மாவில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சஃபி சார், உங்களுடைய பிஜி ஃபார்மாவில் இந்த மாதிரி வந்து சில புதிய புதிய நோய்களுக்கு சில புதிய மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. கண்டுபிடிச்சி அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார். இன்றைக்கி நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்டருங்க ஹாஸ்பிட்டல் வந்து ஏதாவது ஒரு இருமல், சளி, ஜுரம் இதுக்காக தான் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லை சார். அது வந்து ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல். குழந்தை இன்மையை தடுப்பதற்காக, குழந்தை பெறுவதற்காக செயற்கை முறை கருத்தரிப்பு மையங்கள்ங்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் நாடு முழுவதும் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியாக இருக்குது. அந்த செயற்கை கருத்தரித்தல் இல்லாமல் நம்ம மக்கள் வந்து இயற்கையாக குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை சார், இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எது அப்படிங்கிறத நம்ம பேசுகிறதில்ல. நீங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம ஒரு அவேர்னஸ் இல்லாத காரணம் தான் அப்படி சொல்லுவோம். திருக்குறள் உலக பொதுமறை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் நார்மலாக அந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் சொன்னாவே வந்து ஐயோ யாரும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உலக பொதுமறையான திருக்குறள்லேயே காமத்துப்பால் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்குது. அப்போது இது வந்து அவேர்னஸ் இல்லாத காரணத்தினாலையும் இதை யாருமே கேர் பண்ணாதனால தான் இந்த குழந்தையின்மை அதிகமாக வருது. தவிர மற்ற இந்த அவேர்னஸ் இல்லாத அந்த காலத்திலே ஒவ்வொருத்தரும் 10 குழந்தைங்க, 12 குழந்தைங்க, 15 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்களா? ஆஃப் கோர்ஸ். என்னன்னா சார், இதில் என்ன இதில் மெயினான, இன்றைய இளைய தலைமுறைக்கு நீங்கள் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக பொண்ணை பார்க்குறீங்க, நேரத்தை பார்க்குறீங்க, ஜாதகத்தை பார்க்குறீங்க, கல்யாணம் செலவு பண்ணுறோம், கல்யாண மண்டபத்தை பார்க்குறீங்க, ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கு பொருத்தமானவனா இல்லையாங்கிறத நீங்கள் பார்க்க தவறுறீங்க. ஸோ மனசு விட்டு பேசணும் அப்படின்னா அவனுக்கு என்ன குறை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்னும் சொல்ல போனா திருமண வயதுல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவங்க தயக்கமே இல்லாம எங்க கிட்ட, அதாவது பிஜி ஃபார்மால, கிட்டத்தட்ட பிஜி ஃபார்மா அப்படின்னா கண்டிப்பா இதை சொல்லி ஆகணும், 35 ஆண்டுகளுக்கு மேலாக இதே இந்த பரம்பரையா கிட்டத்தட்ட 6 தலைமுறையா வரக்கூடிய, 200 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரக்கூடிய அந்த சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவத்தை செறியூட்டப்பட்ட, அதாவது கான்சன்ட்ரேட் மெத்தட்ல பிஜி ஃபார்மால கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இதற்கான அருமையான நிவாரணி கண்டிப்பா இருக்கு. அதுக்கான ஒரு அருமையான நிர்வாணம் ஒண்ணு இல்ல ரெண்டு, ஒன்னு சார்ஜர், ஒன்னு எக்ஸ்டன். இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சார் சொன்ன மாதிரி நிறைய குழந்தையின்மைகள் இருக்கு அப்படிங்கிறத விட நிறைய விவாகரத்துகளும் இருக்கு. அந்த விவாகரத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்குள்ள இல்லறத்துல ஒற்றுமை இல்லாததுதான். நீங்கள் நிறைய காரணம் சொல்லலாம், இன்றைக்கி ஐடி பீப்புளாக இருக்காங்க, நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு அவேர்னஸ் இல்லை, அவங்களுக்கு செக்ஸ் அப்படிங்கிறதுனா என்னங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால தான், அவசரமாக ஏதோ கடமைக்காக அவங்க வாழ்கிறதுனால தான் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்புதல் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பாண்டிங் இல்லாமல் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோட பாண்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அது நிறைய கதைகள் சொல்லிட்டு போகலாம். பட் அது இப்போ நமக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கவனிக்கணும். ஆண்மை குறைவு அல்லது ஸ்பர்ம்ஸ் கம்மியாக இருக்குது, குழந்தையின்மை அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த வயதினராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பொதுவாக 18 வயசு மேலே தான் பார்ப்பாங்க. திருமண வயதில் இருந்தாலும் சரி, திருமணம் முடிந்த பிறகு அவங்களுக்குள்ள ஒரு இல்லற சுகம் இல்லாமல் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 100% உங்கள் வாழ்க்கை இனிமையாகிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் பக்க விளைவுகள் கிடையாது. நிறைய மருந்துகள் இருக்குது, அதில் பக்க விளைவுகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பயமுறுத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்கள் கிட்ட நீங்கள் இதை வாங்கினீங்க அப்படின்னா, இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பக்க விளைவுகள் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, கூடவே இதற்கான அருமையான நிவாரணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் மனசு விட்டு பேசுங்க, பெற்றோர்கள்ட்ட பேசுங்க. ஸோ திருமணத்துக்கு முன்னாடியே இதை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க, திருமணத்துக்கு பிறகு இதை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எந்த பக்க விளைவுகளும் இல்லை, இது ஒரு சப்ளிமெண்ட்ரி மாதிரி தான் உங்களுக்கு. இது மருந்தாக நீங்கள் நினைக்கிறத விட உங்கள் உணவுகளில் ஒரு வகையாக நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இனிமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதுக்கு எப்படி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்பிக்கை நீங்களே தான். நீங்கள் இப்போ இந்த எக்ஸ்டனோ அல்லது நீங்கள் இந்த சார்ஜரோ, எக்ஸ்டனை சாப்பிடுங்க. எக்ஸ்டனை வந்து இரவு
சாப்பாட்டுக்கு பிறகு இரண்டு மாத்திரைகள். இது காலை இரவு இரண்டு நேரமும் இதிலே ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோலில் பாலில் நீங்கள் கலந்து இரண்டு வேளையும் சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கணும், இதை பரிசோதித்து பார்க்கணும், இதை உண்மையிலேயே பலன் அடிக்குதா இல்லையா செக் பண்ணி பார்க்கணும், கவலைப்படுத்தலாம், 30 நாள் நீங்கள் டைம் கொடுத்துக்கோங்க. இது வாங்குங்க, நீங்கள் உங்களுடைய ஸ்பேம் கவுண்டர் போயிட்டு நல்ல ஒரு ஆலோசனை மையத்தில் நீங்கள் ஸ்பேம் கவுண்டர் எவ்வளோன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து விடாமல் இதை சாப்பிட்டு வாங்க. 30 நாளுக்கு பிறகு திரும்பவும் போயிட்டு அங்கே டெஸ்டிங்கில் உங்கள் ஸ்பேம் கவுண்டர் நீங்கள் பாருங்கள், அந்த வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க. அந்த வித்தியாசம் வந்து மாறுபடும், ஒவ்வொருடைய உடல் பாகு அவங்களுடைய வயதை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்குங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது இன்னும் சிறப்பாக பலன் அளிக்கணும். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இளம் வயதில் இருக்கலாம், ஐடி பீப்புள்ஸ் இருக்காங்க, பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க, சிஸ்டத்து முன்னாடியே உட்காந்துருக்காங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேரம் இல்லை இல்லை அப்படிங்கிறத விட ஆர்வம் இல்லாமல் போகிறது தான். ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்தனுடைய ஈர்ப்பு அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து விரும்ப சாப்பிட்றது ஒரு மாதிரியாக இருக்குது, இது கொஞ்சம் வேறு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னா தேனோட கலந்து சாப்பிட்டா, அதாவது இதில் இருக்கக்கூடிய அளவில் நீங்கள் பாலில் கலந்துட்டு உங்களுக்கு சுவைக்காக சர்க்கரை இல்லாமல் தேனை கலந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். எல்லாமே நான் சொல்கிறது இல்லை, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த பலன் தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் வரவேற்கக்கூடிய, நிறைய பேர்களுக்கு இல்லை அத்தனை பேர்களுக்கும் பலன் அளித்த ஒரு அருமையான மருந்து தான், ஒரு அருமையான சப்ளிமெண்ட்ரி தான் சொல்லலாம். கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், இது எப்படி சாப்பிட்லாம், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இது அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, எனக்கு தேவையா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு திருமணமாகி 50 வயசாயிடுச்சு, 40, இந்த மாதிரி என்ன விதமான கேள்விகள் இருந்தாலும் கீழே இப்போ எண்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுடைய டைம் கிடைக்கும்போது கூப்பிட்டு பேசுனீங்கன்னா சரியான ஆலோசனை கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய அத்தனை விவரங்களும் ரகசியம் காக்கப்படும், யாருக்குமே பகிர்ந்து கொள்ள மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்படி நீங்கள் வரவழைக்கணும், என்ன விலை, எல்லா விஷயங்களும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாறுபடும். ஸோ அது வகையில் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு அழைத்து பேசி முழுமையான விவரங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான், திருக்குறள்லேயே காமத்துப்பால் இருக்கும்போது இன்றைக்கி உங்களுடைய செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தயங்கியோ அதை வந்து யார்ட்டையும் சொன்னால் வெக்கப்பட்டோ தயங்கி இருக்காதிங்க. ஏன்னா அடுத்த தலைமுறையே அது பாதிக்கும். உங்களுடைய தலைமுறை வரணும் அப்படின்னா, இன்னும் நிறைய குழந்தைகள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கணும். ஈடுபாடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனைவியோடைய, உங்களுடைய இல்லத்தாளுடைய நீங்கள் அன்போட பாசத்தோட அரவணைப்போட வாழ்க்கையெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சார், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டில், ஏன் உலகத்திலே வந்து இந்த குழந்தை இன்மைங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. சைனாவில் ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு ரூலே போட்டிருந்தாங்க. அங்கே இந்த குழந்தை ரொம்ப கவுண்டு வந்து குறைஞ்சிட்டதால் அவங்களே வந்து அந்த சட்டத்தை நீக்கிட்டாங்க. யார் வேணாலும் எவ்வளோ குழந்தை வேணாலும் பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நம்ம இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா பெண்களுடைய சராசரி குறைவாக இருக்குது, ஆண்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த டிஃப்ரென்ஸ் வருது. அதனால் அதை வந்து கவனத்தில் கொள்ளணும்னு அரசு வந்து சில விழிப்புணர்வுகள்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு குழந்தை இன்மை தான் தெரியும். இந்த குழந்தை இன்மை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது விழிப்புணர்வுக்கு செக்ஸுங்கிறது மூடி மறைஞ்சி இளைமறை காய்மறையாக தான் வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 10 குழந்தை 15 குழந்தைன்னு பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ செக்ஸ் கல்வி வேண்டும், செக்ஸ் கல்வி எல்லா இடத்துலையும் பண்ணணும் அப்படின்ட்டு செக்ஸை பற்றி ஓப்பனாக எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாலாம் டிஜிட்டல் மீடியாலாம் வந்தாச்சு. செக்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சுக்கிறாங்க போகிறாங்க. ஆனாலும் சார், குழந்தைகளை வந்து பெற்றுக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. இன்றைக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் 100 ஜோடியில் 20 ஜோடி தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. 80 ஜோடி குழந்தை பெற்றுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அது கோயிலில் போனால் குழந்தை கிடைக்குமா, ஜோதிடம் பார்த்தா குழந்தை கிடைக்குமா, இல்லை டாக்டர்கள்ட்ட போனால் குழந்தை கிடைக்குமான்னு திக்கி திணறாங்க இளைஞர்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ஃபிஜி பார்மா இந்த குழந்தைக்கு பெற்றுக்கொள்வதற்கு என்ன மாதிரியான மருந்துகளை கொடுக்குது சார், அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். நீங்கள் இப்போ இந்த குழந்தை இன்மை அப்படின்னு சொல்லிட்டீங்க, நான் அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்கிறேன். குழந்தை இன்மை அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்குள்ள புரிதல் இன்மை தான். இது இந்த செக்ஸ்னா என்ன அப்படிங்கிற புரிதல் இன்மை தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி
நீங்க நிறைய சொல்லிருந்தீங்க, அங்க போயிருக்கலாம், இங்க கோயிலுக்கு போறாங்க, இங்க போகலாம், மாத்து போலாம்னு எல்லாத்தோடய தனிமையா சந்தோஷமா ஒருத்தர் புரிந்து கொண்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா குழந்தை பிறந்துடும். ஸோ இந்த நாங்க பிஜி ஃபார்மா மூலம் தயாரித்து தரக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களுமே சார்ஜரும் எக்ஸ்டனும் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே பலனளிக்கக்கூடிய விஷயம், பக்க விளைவுகள் இல்லாமல் பலனளிக்க விஷயம். நான் எதையுமே குறிப்பிட்டு சொல்ல, நிறைய பேர் இதை பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் இருக்குமா, அது இருக்குமா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 100% நிரூபணமாக எந்த சைடு எஃபெக்டும் இல்லை அப்படின்னு நிரூபணமான ஒரு அருமையான விஷயத்தை தான் கொடுத்துட்ருக்கோம். முதல்ல புரிதல் இருக்கணும் அவங்களுக்குள்ள. என்னென்ன சார் ரெண்டு விஷயங்கள் சார்? ஒன்று வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம ருசிக்கு சாப்பிட்டு இருந்தோம், ருசியா இருந்தா மட்டும் தான் சாப்பிடுவோம். இப்போ நம்ம பசிக்கு சாப்பிடுறோம், அதே மாதிரி தான் சார் இந்த பசிக்கவே மாட்டேங்குது சாப்பிடுறோம். ஆமா, அதாவது அந்த சாப்பிட்டாவணுங்கிற கட்டாயத்துக்காக டைம் டேபிளுக்காக பண்றோம். இப்போ அதே மாதிரி தான் செக்ஸ் சார், திருமணம் ஆயிடுச்சு அதனால செக்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் பரவலா இருக்கு. நான் செக்ஸுக்காக தான் திருமணம் பண்ணணும். செக்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையுடைய நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமான அச்சாணி அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனாலதான் அவங்களும் அதை டைம் டேபிளாக ஷிஃப்ட் மாதிரியே கரெக்டாக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அவங்களே இந்த ஐடி பீப்புள்ஸ்லாம் டைம் போட்டு வச்சு இந்த நேரத்தில் தான் நம்ம உறவு கொள்ளணும், இந்த நேரத்தில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு கலவு போட்டாங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட டைம், 1008 சிந்தனைகள், 1008 நினைவுகள்லாம் இருக்கிறதுனால என்ன காரணம்னா அவங்களுக்குள்ள அந்த வீரிய சக்தி இல்லாத காரணத்தினால தான் ஒன்று இவனால் இயங்க முடியாமல் போகுது. ஸோ பெண்கள் இதனால் வெறுப்படைஞ்சு நாளடைவில் எல்லா விஷயத்தையும் எரிஞ்சு விழுந்துட்டு ஸோ இவன் வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தை தனியாக வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இதுக்கெல்லாமே நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறத விட ஒரே ஒரு முறை ஒரு மாதத்துக்கு யார் சம்மந்தப்பட்ட ஆண் இருக்கானோ அவங்களுக்கு இதை ஒரு சப்ளிமெண்ட்ரியாக கொடுத்து பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னலண்ணா உங்களுக்கு, ஸ்பேம் கவுண்டர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, பிஃபோர் செக் பண்ணி பாருங்கள், ஆஃப்டர் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக எங்ககிட்ட நீங்கள் பேசலாம். இதை பற்றி முழுமையான விவரங்கள் இன்னும் தெளிவாக வேணும்னா கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு அழைத்து பேசினா போதும் சார். நேயர்களே, இந்த விஷயத்தை பற்றி இவ்வளவு தெளிவாக இதுவரைக்கும் நமக்கு யாரும் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். நம்முடைய சஃபி சார் பிஜி ஃபார்மா மூலயமா சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கோ. இதை பற்றிய தெளிவுகள் பெறுவதற்கு சபி சார் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.